ஹை கைஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ரிவைண்ட். நான் உங்க எம்ஜி. இப்போ நம்ம பார்க்க போறது காஞ்சரிங் படத்தோட தேர்ட் பார்ட். இந்த மூவி வந்து ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த வீடியோட எண்ட்ல ஒரு சின்ன பையனுக்கு உண்மையா பேய் ஓட்டும் போது அவங்க ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஆடியோவை உங்களுக்கு நான் பிளே பண்ணி காமிக்கிறேன், நீங்களும் பாருங்க. இந்த மூவியோட ஒன் லைனர் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல, ஸோ டைரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தை ஓப்பன் பண்ண உடனே எட்வர்ன் அண்ட் லோரின் இவங்க ரெண்டு பேரும் டேவிட் என்ற ஒரு சின்ன பையனுக்கு பேய் ஓட்டுறதுக்காக ஒரு வீட்டில் இருக்காங்க. இப்படி இவங்க ஜம்பம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த சின்ன பையனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. உடனே எட்வர்ன் என்ன சொல்றாரு, அந்த சின்ன பையனை மேல எதுவுமே படுக்க வைங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபாதர் காரின் வந்துருவாரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால ஆர்னே அந்த சின்ன பையனை தூக்கி போய் மேலே படுக்க வைக்கிறான். அப்போ அந்த சின்ன பையன் ஆர்னே கிட்ட கேட்கறான், எனக்கு இந்த மாதிரி இந்த பேயை பார்த்து பயமா இருக்கு, நான் ஒரு வேளை செத்துட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஆர்னே சொல்றான், உனக்கு எதுவுமே ஆகாதுடா, நான் உன்னை பாத்துக்கிறேன், உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என் உயிரை கூத்தாத நான் உன்னை காப்பாத்துவேன், உனக்கு எதுவுமே ஒரு மூலையில உட்காந்துருக்கான். டேவிட் என்னடா ஆச்சு, என் கிட்ட வாட, அப்பா கிட்ட வாடன்னு சொல்றாரு. உடனே டேவிட் செம்ம வேகமா கையில கண்ணாடி பீஸ் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாவோட கால குத்துறான். இதனால அவங்க அப்பா கீழே விழுறாரு. திருப்பி அவங்க அப்பா குத்துறான்னு வரும்போது அந்த டைம் எட்வர்ன் அவனை புடிச்சிட்டு கீழே போங்க, எல்லாரும் கீழே போங்க, அவனுக்கு ஜம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கொண்டு போறாங்க. இப்படியே அவனை கீழே கொண்டு போய் ஒரு டேபிள் மேல படுக்க வச்சுட்டு அவனோட கையும் காலையும் எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க. இப்படி பிடிச்சிட்டு ஜம்ம பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஜம்ம பண்ணும் போது கூட அவனுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆக மாட்டேங்குது, அப்படி நார்மலா இருக்கிறான். இன்னும் அந்த சின்ன பையன் உடம்புல வந்து அந்த பேயோட பவர் வந்து அதிகமாக லோரின் வந்து டேவிட்டோட கையை பிடிக்கிறா. அப்படி பிடிக்கும் போது அவளுக்கு வேற எங்கேயோ போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வேற ஏதோ ஒரு இல்யூஷன், வேற ஏதோ ஒரு பிளேஸுக்கு போற மாதிரியும், வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ற மாதிரியும் அவனுக்கு ஃபீல் ஆகுது. உடனே அவளுக்கு சம கேர் ஆகுது. அப்போ எட்வர்ன் வந்து லோரன் கிட்ட, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நார்மலா தான் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, அப்போ லோரன், எனக்கு எதுவுமே அவள் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே அந்த இடம் அப்படி சைலண்ட் ஆகுது. சைலண்ட் ஆன இடம் டக்குன்னு பாத்தீங்கன்னா புயல் வந்து எப்படி அடிக்கும் பாத்தீங்கன்னா காத்து அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ வீட்டுல இருந்து எல்லா பொருளும் பாத்தீங்கன்னா பறக்க ஆரம்பிக்குது. இப்படி பறக்கும் போது ஒரு பீங்கான் பிளேட் வந்து ஃபாதரோட தலையில அடிச்சிடும். அதனால ஃபாதர் வந்து ஜெபம் பண்ணுறதை நிப்பாட்டுவாரு. உடனே எட்வர்ன் என்ன பண்றான், அந்த புக்கை எடுத்துட்டு வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பான். இப்படி ஜெபம் பண்ணும் போது இந்த டேவிட் உடம்புல இருக்க அந்த பேய் இருக்கும் பாத்தீங்களா, வேற லெவல்ல பண்ணும். அந்த சின்ன பையனோட உடம்பு அப்படியே உடச்சி திருப்பி இன்னொன்னமோ பண்ணி அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும். இவங்க எல்லாரும் என்னதான் பண்ணாலும் அந்த டேவிட்ட விடுற மாதிரி தெரியல, எல்லாரும் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஆர்னே என்ன சொல்றான், தயவு செய்து இந்த சின்ன பையனை விட்டுருங்க, இவன் ரொம்ப பாவம், எதுக்கு இவன் டார்ச்சல் பண்றீங்க, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் பாருங்க, உடம்புல என்ன பண்ணுது பாருங்க, தயவு செய்து விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் எட்வர்ன், உங்களுக்கு எதுவுமே தெரியாது, வாயை மூடு, இது இப்படிதான் நடக்கும், இவனை இப்படி விட்டுட்டானா அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் அந்த பையன் உடம்புல இருந்து அந்த ஒரு ஆவி பாத்தீங்கன்னா சுத்தி இருந்த எல்லாரையும் கீழே தள்ளி விட்டுருது. இப்படி தள்ளி விட்டதுனால எட்வர்ன் கீழே படுத்துட்டு இருக்கான். உடனே அந்த டேவிட் அவன் மேல போய் உட்காந்துட்டு, என்ன நீ கண்ட்ரோல் பண்ண பாக்குற, இப்பவே உன்னோட இதய துடிப்பு நிப்பாட்டன்னு சொல்லி அவன் நெஞ்சில கையை வச்சு அழுத்துறான். இதனால எட்வர்னுக்கு ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சு. எட்வர்ன் காப்பாத்துக்காக லோரன் வந்து அவன் கிட்ட வரும்போது அப்போ லோரனுக்கு திருப்பி அந்த இல்யூஷன் வர ஆரம்பிக்குது. அதனால பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப டயர்ட் ஆகிறான். இப்படி டேவிட் உடம்புல இருக்க அந்த ஆவி இப்படி பண்றதுனால ஆர்னே அவளை ஒண்ணுமே பண்ண முடியல, இவன் எப்படியாவது காப்பாத்தணும்னு டேவிட்டை பிடிச்சிட்டு அவனுக்குள்ள இருக்க பேய் கிட்ட, நீ என்ன சின்ன பையனை விட்டுட்டு என்ன எடுத்துக்கோ என்ன எடுத்துக்கோ சொல்லிட்டே இருக்கான். இவன் இப்படி சொல்லும் போது எட்வர்ன் வேணாண்டா வேணாண்டா கத்துறாரு. ஆனா இவன் இப்படி சொல்லிட்டே இருக்கான் கண்டினியூவா. அதனால டேவிட் உடம்பு இருக்க அந்த ஆவி பாத்தீங்கன்னா அப்படியே ஆர்னே உடம்புக்குள்ள வருது. இப்படி ஆர்னே உடம்புக்குள்ள வந்ததுனால அப்படியே ஆர்னே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கான். இதெல்லாம் எட்வர்ன் பார்த்துதான் இருக்கான், ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியல. உடனே லோரன் வந்து, யாராவது ஒருத்தவங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க, என் ஹஸ்பண்ட் செத்துக்கிட்டு இருக்காரு, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. அப்ப எட்வர்ன் ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் லோரன் கிட்ட வந்து, உங்க ஹஸ்பண்டுக்கு இப்ப நார்மல் அட்டாக் வரல, ரொம்ப ரொம்ப சிவியரான அட்டாக் வந்திருக்கு, அவர் இதயத்துக்கு ரத்தம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவரை சரிப்படுத்திட்டு இருக்கோம், இன்னும் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் அவர் அப்சர்வேஷன் இருந்தா மட்டும்தான் அவர் வந்து நார்மலா வரு, சோ அதனால உங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்த சீன்ல ஆர்னேவும் டேபியும் காமிக்கிறாங்க. இப்ப ஆர்னே டேபி கிட்ட சொல்றான், நம்ம இங்க இருந்து போயிடல, நம்மளுக்கு தான் இப்ப எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல, டேவிட்டும் சரியாயிட்டான், சோ நம்ம இங்க இருந்து வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க ஒரு புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு டேபி சொல்றா, எனக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு, வேலை கிடைச்சு 6 மாசம் கூட ஆகல, இதுக்கப்புறம் ஜாப் மாத்திட்டு போக முடியுமா, சோ நம்ம இங்க அதிகமா சம்பாதிச்சு இங்கே செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் வேணா வேற ஏதாவது ஊருக்கு போல அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆர்னே, எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்ல, எனக்கு போலான்னு தோணுது, நீ வேணா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றான். அதனால டேபியும் சரி ஓகே நான் யோசிக்கிறேன் இதை பத்தின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கீழே வராங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெட் ஷாப் வச்சிருக்காங்க. அந்த பெட் ஷாப்ல ப்ரூனோன்ற ஒருத்தன் வந்து புதுசா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த ப்ரூனோ கிட்ட, நீங்க இந்த மாதிரி இந்த பெட்டுக்கு இந்த ஃபுட்டு கொடுக்கணும், இந்த பெட்டுக்கு இந்த ஃபுட் கொடுக்கணும் சொல்லிட்டு டேபி வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ நாங்க ரெண்டு பேரும் எங்க அம்மா வீட்டுக்கு போறோம், போயிட்டு ஒரு நாள்ல வந்துருவோம், சோ முடிஞ்சிருக்க பெட்டை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். அதனால ப்ரூனோவும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், ஆனா இதுக்காக நான் உங்ககிட்ட அதிகமா சம்பளம் கேட்பேன் அப்படின்னு சொல்றதுனால அதுக்கு சரி ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து டேபி வீட்டுக்கு வராங்க. அப்ப ஆர்னே டேவிட் கூட விளையாடிட்டே இருக்கான். அந்த டைம் டேபி ஆர்னே கிட்ட, உள்ள வந்து ஃப்ரெஷ் மீட் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வரியா
நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றதுனால அதனால ஏர்னே உள்ள போயிட்டு ஃப்ரெஷ் மீட் எடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு ஜெம்ஸ் டப்பா இருக்கு. அந்த ஜெம்ஸ் டப்பா வந்து ஆடிக்கிட்டே இருக்கு. அந்த ஜெம்ஸ் டப்பாவை பார்த்துட்டு இருக்கான். சரணா ஜெம்ஸ் டப்பா கீழே ஓடுது. இதை பார்த்த உடனே ஏர்னே இது எப்படி கீழே வந்திருக்கும் அப்படின்னு அவன் கையில வச்சிருக்க ஃப்ரெஷ் மீட்டை டேபிள் வச்சுட்டு அந்த ஜெம்ஸ் கிட்ட போறான். ஜெம்ஸ் கிட்ட போயிட்டு அந்த ஜெம்ஸ் குனிஞ்சு பாக்குறான். டக்குனு அதுல இருந்து ஒரு எலி ஓடி போகுது. அந்த எலியை ஃபாலோ பண்ணிட்டே போறான். அந்த எலி வந்து செவத்துல ஒரு ஓட்ட போட்டுருக்கு. அந்த ஓட்டக்குள்ள போயிருது. இது எப்படி எந்த ஓட்டக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட கிட்ட பாத்துக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த ஓட்டில இருந்து யாரோ ஒருத்தங்க பாக்குற மாதிரி இருக்கு. இவனும் பாக்குறான், அந்த ஓட்டில இருந்து யாரோ பாக்குறாங்க. டக்குன்னு பாத்தினா அந்த ஓட்டல யாருமே இல்ல. சடனா யாருன்னு திரும்பி பாக்குறான். இப்படிதான் ஒரு லேடி வந்து இவன் கழுத்து பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். இதனால ஆர்னே துடிக்கிறான். உடனே அந்த லேடியும் காணாம போயிடுறான். அதுக்கடுத்த சீன்ல ஆர்னே மரத்த மேல ஏறி மரத்தை கட் பண்றதுக்காக அறத்தை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த அறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல. இதே டைம்ல இவன் யாரும் அந்த ஜன்னல் வழி வந்து பாக்குறாங்க. இது வந்து ஆர்னேக்கு வந்து ஃபீல் ஆகுது, யாரோ ஒருத்தவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னு. உடனே பொறுமையா அப்படியே திரும்பி பாக்குறான். திரும்பி பாக்குற டைம்ல அந்த இடத்துல யாருமே இல்ல. இவன் ஸ்டார்ட் பண்ணி வந்து ஸ்டார்ட் ஆகாத அறம் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிறதுனால இவன் டமாலும் கீழே போடுறாங்க. அப்ப அவன் கூட ஒர்க் பண்றவன் சொல்றான், டே இவனோட கவனத்தை எங்க வச்சிருக்க, இன்னும் உன் கழுத்து அறுத்துக்கோ இல்லன்னா கால அறுத்துருக்கும், ஒழுங்கா ஒர்க் வீட்டுக்கு தெரிஞ்சு இவன் உடம்புல பேய் இல்லன்னு அர்த்தம். அப்ப ஆர்னே
கேக்குறான், என் உடம்புல பேய் இல்லனா அப்ப நான் தான் அவனை கொலை பண்ணிட்டேன், நான் தான் பைத்தியம் ஆயிட்டேன் அப்படி சொல்றீங்களா? நான் தான் டேவிட் குள்ள இருந்த அந்த பேய எனக்குள்ள வா அந்த சின்ன பையனை விட்டுன்னு சொன்னேன், இப்ப எனக்குள்ள வந்ததுனால என்னால ஒருத்தன் செத்து போயிட்டானே. அதுக்கு எட்வர்ட் சொல்றான், உனக்குள்ள இப்ப பேய் இல்லனா நீ பேயல அஃபெக்ட் ஆனவன் கிடையாது, பேய் வந்து உனக்குள்ள இருந்துச்சு ஆனா இப்ப கரண்ட்ல இல்ல, அது எங்க போச்சுன்னு தெரியல, சோ அதை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எட்வர்ட் அண்ட் லவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அரணைக்கு சப்போர்ட் பண்ற லாயர் கிட்ட போய் பேசுறாங்க. அப்ப அந்த லாயர், இவன் தான் அந்த கத்தியை யூஸ் பண்ணிருக்கான், இவன் கை ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளட் இருந்திருக்கு, செத்து போன அந்த ப்ரூனோ சுத்தி இருந்த பிளட்ல ஃபுல்லா இவனோட கைரேகைதான் இருக்கு, இதுக்கு மேலயும் இவன் தான் கொலை பண்ணல நம்ம எப்படி நம்ப வைக்க முடியும், இதெல்லாம் இவன் பண்ணலன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு எட்வர்ட் சொல்றான், இது இவன் பண்ணல ஆனா இவனுக்குள்ள இருக்கிற அந்த பேய் தான் பண்ணுச்சு, இதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கோர்ட்ல, அது மூலியமா இவன் தப்பிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த வக்கீல் சொல்றாங்க, நீங்க நிறைய ஆவிங்க பேய்ங்க எல்லாத்தையும் ஓடி இருக்கலாம் ஆனா இது வந்து கோர்ட், இங்க வந்து இந்த பேய் ஆவிலாம் வந்து சாட்சி எடுத்துக்க மாட்டாங்களே, நான் எப்படி போயிட்டு ஜட்ஜ கன்வின்ஸ் பண்ண முடியும் இதை வச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு எட்வர்ட், நீங்க எங்க வீட்டுக்கு ஒரு நாள் டின்னர் சாப்பிட வாங்க, அப்ப நான் உங்களுக்கு பேய் ஓட்டும் போது கலெக்ட் பண்ண கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன், அந்த கலெக்ஷன் எப்படி எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லிட்டு டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு நிறைய ப்ரூஃப் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்புவீங்களா பேய் தான் இந்த பையனுக்குள்ள போந்து இவனை கொலை பண்ணிச்சு அப்படின்னு, நீங்க வரதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் கேட்கும்போது, அதுக்கு லாயர், நான் ரெடி நான் எப்போ வர அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கோர்ட்ல காமிக்கிறாங்க. அப்போ அந்த ஜட்ஜ் வந்து இவன் எப்படி கொலை பண்ணு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இவனுக்கு சப்போர்ட் பண்ற லாயர் வந்து, இவன் உடம்புல பேய் இருந்துச்சு யோரானர் அதனால தான் வந்து கொலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்றான். சோ இளந்தன தெரியுது, இவன் வந்து எட்வர்ட் வீட்டுக்கு போயிருக்கா, வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல வச்சிருந்த அந்த கலெக்ஷன் அந்த பேய்களோட அந்த கலெக்ஷன் எல்லாத்தையும் பாத்துருக்கா, அதனால தான் பாத்தீங்கன்னா இவன் பயத்துல இவன் உடம்புல பேய் இருந்ததுனால தான் கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லியிருக்கா. இது கேட்ட உடனே ஜட்ஜ் என்ன இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு இதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்காம தவிக்கிறாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வெளியே லாயர் எட்வர்ட் கிட்ட, இப்படி நம்ம வந்து ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணிட்டோம் ஆனா இதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட கேக்குறாங்க, இது எப்படி ஆச்சு, இந்த பையன் உடம்புல எப்படி பேய் வந்துச்சு, இது எல்லாத்தையும் கிளியர் எக்ஸ்பிளேஷன் கொடுங்க, சோ அதை பேஸ் பண்ணி இந்த பையன் தான் கொலை பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றா. இப்படி சொல்லி முடிச்சோன்னா லாயர் போனோன்னு அப்ப லோரன் எட்வர்ட் கிட்ட கேக்குறா, அது எப்படி ஒரு பேய் ஒரு உடம்புல இருந்துட்டு டக்குன்னு காணாம போயிட்டு திருப்பி அப்பேர் ஆகும், எனக்கு ஒண்ணுமே புரியலையே, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்ப எட்வர்ட்க்கு ஒண்ணுமே புரியல. அப்ப எட்வர்ட் லோரன் கிட்ட, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு லோரன், நம்ம இப்ப இந்த ஸ்டோரி எங்க ஸ்டார்ட் ஆயிச்சோ அங்க போய் பார்க்க போறோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எட்வர்ட் அண்ட் லோரன் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு இந்த டேவிட் பையனுக்கு எப்படி பேய் பிடிச்சின்னு சொல்லிட்டு டேவிட் வீட்டுல இருக்கவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த ஆடியோவே கேட்டு இருக்காங்க. அப்ப எட்வர்ட், டேவிட் எப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்ப டேவிடோட அப்பா, இந்த வீட்டுக்கு நாங்க எப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தோமோ அப்பத்தந்து இவன் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த வீட்டுக்கு வந்து ஸ்டோரியை காமிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி வந்து 5 மந்த்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி. அப்ப டேவிட் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறாங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது அந்த வீடு பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு, நிறைய ரூமுங்க இருக்கு, எல்லா ரூமையும் அப்படியே பொறுமையா பாத்துக்கிட்டே போறான். அப்படியே பாத்துக்கிட்டே போனவன் ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகிறான். அந்த ரூம்குள்ள என்டர் ஆயிட்டு அப்படியே அவன் கையில் வச்சிருந்த பாக்ஸ் அந்த கட்டிலுக்கு மேல வைக்கிறான். அந்த கட்டில் மேல வச்சோம்னா அந்த கட்டில வந்து தண்ணி சவுண்ட் கேக்குது. உடனே அந்த பெட்டுக்கு மேல துணி இருந்துச்சு, அந்த துணி எடுத்து பார்க்கும்போது அது வந்து வாட்டர் பெட். இதை பார்த்து அப்படியே சந்தோஷத்துல அப்படியே அந்த பெட் மேல ஏறி குதிக்கிறான். அந்த பெட் மேல ஏறி அப்படியே தூங்கிட்டு இருக்கான். தக்குனு ஒரு மூஞ்சி அந்த தண்ணிக்குள்ள வருது. இதனால டேவிட் யாரோ இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பெட் மேல பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே பொறுமையா அந்த பெட் விட்டு கீழே இறங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். டக்குன்னு இப்படிதான் ஒரு கை வந்து அவனை பிடிச்சி இழுக்கும் பாருங்க, செம்மையா கத்துவான் டேவிட். இப்படி கத்துறதுனால இவனை பிடிச்சிருந்த அந்த கை விட்டுருது. இவனோட சவுண்டை கேட்டுட்டு இவன் ஃபேமிலியில இருக்க எல்லாரும் வந்து இவனை பாக்குறாங்க. இதுதான் டேவிட் வந்து ஃபர்ஸ்ட் வாரி டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணது. இப்படி இவங்க கேட்டுருக்க ஆடியோல இதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்படி இந்த ஆடியோ கேட்ட உடனே எட்வர்ட் லவரன் ரெண்டு பேருமே டேவிடோட வீட்டுக்கு போயிட்டு டேபி கிட்ட அந்த பெட் எங்க இருந்துச்சு கேக்குறாங்க. அப்ப டேபி, வாட்டர் பெட் இங்க தான் இருந்துச்சு, ஆனா அது கீழே வந்து அந்த வுட் வந்து டோட்டலா டேமேஜ் ஆனதுனால அது வந்து நாங்க மேட்ரஸ் போட்டு கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றா. அப்ப எட்வர்ட் அந்த மேட்ரஸ் தூக்கி பாக்கும்போது அந்த வுட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பு கலர்ல கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரியும் யாரோ ஒருத்தவங்க எரிச்ச மாதிரி இருக்கு. இதை பார்த்த எட்வர்ட், இந்த வாட்டர் பெட்னால இந்த வுட் டேமேஜ் ஆகல, வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டு வெளியே கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு அடியில் ஒரு கேப் இருக்கு, இந்த கேப்ல போயிட்டு அந்த எரிஞ்சு போன இடத்துக்கு கீழே என்ன இருந்து சொல்லிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுனால லோரன் என்ன பண்றா, சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறான். இப்படி கீழே போகும்போது பொறுமையா அப்படி போயிட்டே இருக்கிறா. பொறுமையா போக போக கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிக்குது. டக்குனு ஒரு எலி கிராஸ் ஆகும்போது இதனால பயப்படுறா. உடனே எட்வர்ட் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, ஒன்னும் இல்ல ஒரு எலி தான் கிராஸ் ஆயிடுச்சு வேற எதுவும் இல்ல சொல்லிட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகி போயிட்டே இருக்காங்க. இப்படி போகும்போது ஒரு பிளேஸ் சுத்தி ஒரு கவர் இருக்கு. என்னடா இந்த இடத்துல ஒரு கவர் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த கவர்ல என்டர் ஆகுறா. அந்த கவருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு துணியால மூடி வச்சிருக்க ஒரு பொருள் இருக்கு, அதை சுத்தி நிறைய எலியும் இருக்கு. இது என்ன டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு கம்பி எடுத்து அந்த துணியை விலைக்கு பாக்குறா. அப்படி விலைக்கு பார்க்கும் போது அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க சூனியம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு டிஃபரெண்டான பொருள் இருக்கு. அதை பார்த்த உடனே லோரன் வந்து அதை போட்டோ எடுத்துக்கிட்டா. அடுத்த சீன்ல டேபி கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க உங்க வீடு வந்து நாசமா போனோம், நீங்க வந்து எல்லாரும் அழிஞ்சணும்னு சொல்லிட்டு உங்களை அழிக்கிறதுக்காகவே யாரோ ஒருத்தவங்க பர்பஸா வந்து இந்த மாதிரி சூனியத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் டேவிட்க்கு இது அஃபெக்ட் ஆயிடுச்சு. டேவிட் கிட்ட இருந்து அப்படியே ஆரணை கிட்ட போயிருக்கு. இப்ப இவங்க மேல இருக்கிறது ஒரு பேயின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு யாரும் இந்த மாதிரி சூனிய வச்சதுனால அடிக்கடிக்கு இந்த மாதிரி வரும். எப்பவுமே அவன் உடம்பு இருக்காது, எப்பப்ப தேவையோ அந்த டைம்ல மட்டும் அவன் உடம்பு வந்துட்டு போகும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆரணைக்கு அன்னைக்கு பைபிள் படிக்கும் போது இந்த ஒரு பேய் அவன் உடம்புல இல்ல. அப்போ எட்வர்ட் அண்ட் லோரன் கூட ஒரு சைனீஸ் மாதிரி ஒரு பையன் இருப்பான், அவங்க கிட்ட இவங்க எடுத்து அந்த போட்டோவை கொடுத்துட்டு இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பொருளை ஏதாவது ஒரு கொலைக்கு பக்கத்துல கண்டுபிடிச்சாங்களா இல்ல ஏதாவது ஒரு வீட்டுல கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தேடு அப்படின்னு சொல்றான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஃபாதர் கார்டன்ஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க போயிட்டு ஃபாதர் காஸ்ட்ரோ மீட் பண்ணுங்க, கண்டிப்பா அவருக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா
இவர் வந்து இத பத்தின ரிசர்ச் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. சோ உங்களுக்கு அவரால் நிறைய ஹெல்ப் கிடைக்கலாம்னு சொல்றதுனால எட்வர்ட்ஸ் அண்ட் லோரன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபாதர் காஸ்ட்ரன் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட இவங்க டேவிட் வீட்ல எடுத்த அந்த போட்டோ எடுத்து காமிக்கும் போது இந்த போட்டோ பார்த்த உடனே ஃபாதர் காஸ்ட்ரன் சொல்றாரு, இது வந்து ரொம்ப கொடூரமா சூனியம் வைக்கிற பொம்மை. இந்த பொம்மையை எந்த வீட்டுல வைக்கிறாங்களோ கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேஸ்மெண்ட் கூட்டு போறாரு. அந்த பேஸ்மெண்ட் போகும்போது நம்ம லோரனுக்கு அந்த இல்யூஷன்ல வந்த இடம் மாதிரி தெரியுது. அதனால உள்ள போறதுக்கு பயப்படுறான். இருந்தாலும் எட்வர்ட் கூட இருக்காருன்னு அவர் கூட உள்ள போறா. உள்ள போன உடனே அங்க இருக்கிற நிறைய திங்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அப்படியே வளவள கொல கொல நிறைய ஸ்டோரிஸ் ஓடுது. அப்புறம் ஃபைனலா ஃபாதர் காஸ்ட்ரன் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் அந்த சூனியத்தால பாதிக்கப்பட்டவன் கண்டிப்பா செத்துருவான், சோ முடிஞ்சா அவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அந்த லேடி ஒரு ஸ்டார் மாதிரி கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு சுத்தி நிறைய விளக்கு ஏத்துறா. அப்படியே விளக்கேத்தி முடிக்கிறா. இதே டைம் ஏர்னவே காமிக்கிறாங்க. இவன் ஒரு ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் பெட்ல. அவன் வந்து கொரட்டை விட்டுனு இருக்கான். அவனை பாத்துக்கிட்டு பின்னாடி அவன் கிளீன் பண்ற மாஃப் எடுக்கும் போது பக்கெட்ல தண்ணி இருக்கும், தட்டி விட்டுறான். அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல கண்ணாடி ரூமுக்கு வெளியே ஒரு லேடி, நீ என்ன கிளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்கும் போது, தோ கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கெட் எடுக்கிறதுக்காக போறான். அந்த பக்கெட் எடுத்துக்கு போகும்போது டக்குனு அந்த பக்கெட் வந்து இழுத்துக்குது உள்ள. இது பார்த்து பயந்து போன ஆறுனே டக்குனு எழுந்து நிக்கிறான். அப்போ அந்த கொரட்டை விட்டு அந்த ஆளு எழுந்து அவனையே பாக்குறான். இப்படி எழுந்தவன் ஏதோ குழந்தைங்க மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறான். அப்படி பாட்டு பாடிட்டு நீ யாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். இப்படிதான் டக்குல அந்த பேய் வந்து இவனை பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படி இவன் பயத்துல கத்துறதுனால உடனே நிறைய பேர் வந்து இவனை பிடிச்சி இவனை ஹேண்ட்கப் பண்றாங்க. அங்க கட் பண்ணி எட்வர்ட்ஸ் லோரன் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த பிக்சரை வச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது குளூ கிடைக்குதா குளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்து அவங்க கூட வந்து ஒரு சைனீஸ் பையன் உடனே போன் பண்ணி, இந்த மாதிரி நீங்க கொடுத்த போட்டோ மாதிரியோ டிடெக்டிவ் ஒரு போட்டோ பாத்துருக்காராம், உடனே நீங்க வந்து டிடெக்டிவ் பார்க்க வாங்க அப்படின்னு சொல்றதுனால எட்வர்ட்ஸ் லோரன் ரெண்டு பேரும் சேர்ந்து டிடெக்டிவ் பாக்கிறதுக்காக வராங்க. இப்படி மீட் பண்ணும்போது அப்ப அந்த டிடெக்டிவ் சொல்றாரு, இந்த ரெண்டு பொண்ணுங்க தான் கேட் அண்ட் ஜெசிகா, இவங்க ரெண்டு பேருமே சம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 4 மாசத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் காணாம போயிட்டாங்க. இப்படி காணாம போன ரெண்டு பேர்ல எங்களால கேட்டியோட பாடி மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அவளை யாரோ ஒருத்தவங்க 22 வாட்டி கத்தியால குத்தி சாவடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து ஜெசிகா வீடு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் இந்த மாதிரி ஒரு பொம்மையை பார்த்தோன்னு ஒரு போட்டோ காமிக்கிறாங்க. இப்ப எட்வர்ட்ஸ் கொடுத்த போட்டோவும் டிடெக்டிவ் கொடுத்த போட்டோவும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கு. அப்ப டிடெக்டிவ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதை பார்த்தா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு எட்வர்ட் எனக்கு இதை பத்தி ஐடியா கிடையாது, ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜெசிகாக்கு பே பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டிடெக்டிவ் கிட்ட அவங்களோட கேஸ் ஃபைல் இந்த கொடுங்களேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை வச்சு நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப டிடெக்டிவ் சொல்றாரு, இத்தனை பேர் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இவங்களாலே கண்டுபிடிக்க முடியல, ஆஃப்டர் ஆல் ரெண்டே பேர் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ லோரன் சொல்றாங்க, நீங்க எல்லாருமே நார்மலா பாப்பீங்க, ஆனா எனக்கு இருக்கிற பவரே வேற. ஓ, இந்த பொண்ணுங்களோட கேஸ் ஃபைல் எடுத்து கொடுங்க, என்னால முடிஞ்சு நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்றான். அதனால என்ன பண்ண டிடெக்டிவ், கேஸ் ஃபைல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 கத்தி எடுத்து வச்சுட்டு, இந்த 3 கத்தியில ஒரு கத்தி வந்து கேட்ட வந்து கொலை பண்ண கத்தி, அந்த கத்தி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் உனக்கு அந்த கேஸ் ஃபைல காமிக்கிறேன், அந்த இடத்தையும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப எட்வர்ட் டிடெக்டிவ் கிட்ட, நீங்க என்ன இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வைக்கிறீங்க, நாங்க என்ன கேட்டோம் அப்படி கேஸ் ஃபைல் தானே கேட்டோம், எதுக்கு எல்லாம் தரமாட்டீங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது உடனே லோரன் என்ன பண்றாங்க, இதுதான் அந்த கத்தின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை காமிக்கிறாங்க. இதை பார்த்தோம் டிடெக்டிவ் சமசாக் ஆயிட்டு, சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கொலை நடந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த டிடெக்டிவ் அந்த கொலை நடந்த பேசலாம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது அப்ப லோரன், நீங்க கொலை நடந்த இடத்தை தாண்டி போயிட்டு இருக்கீங்க, வண்டி திருப்புங்க அப்படின்னு சொல்றதுனால உடனே டிடெக்டிவ் அவர் வண்டி திருப்புறாரு. இதே டைம் டோபியும் டேவிட்டும் ஆர்னே கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆர்னே பார்த்து, டோபி உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு உன் கண்ணெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு, எதுக்கு உன் மூஞ்சி வித்தியாசமா இருக்குன்னு கேட்கும்போது, அதுக்கு ஆர்னே, எனக்கு ஒண்ணுமே இல்ல, நார்மலா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றான். அப்ப டேவிட் ஆர்னே கிட்ட கேக்குறான், உனக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல உடம்புலாம் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஆர்னே, ஆமா ரொம்ப ஃப்ரீஸா இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு டேவிட் சொல்றான், உனக்கு ஃப்ரீஸா இருக்கும், நீ எப்பவுமே தனியா இருக்க மாட்டேன், உன் கூட யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, உங்ககிட்ட எப்பவுமே ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதனாலே உன்னால சரியா தூங்க முடியாது, எனக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு, இப்ப எனக்கு தெரிஞ்சது உன் கூட இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆர்னே தலையாடுறான். அப்ப அது கண்டிப்பா உன்னை இதை பண்ண சொல்லுமே அப்படின்னு கேட்கும்போது உடனே டோபி, அது என்ன பண்ண சொல்லுது என்ன பண்ண சொல்லுது கேட்கறான். அப்படியே அங்க கட் பண்றாங்க. இதே டைம் அந்த டிடெக்டிவ் லோரேனியும் எட்வர்ட்னு கூட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப எட்வர்ட் பயந்துகிட்டே வரான். அப்ப டிடெக்டிவ், உங்களால கண்டுபிடிக்க முடியாது சொல்லிட்டு பயத்துல இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு எட்வர்ட், அப்படி இல்ல, அவ கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கேன், அப்படி அவ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டானா நிறைய ப்ராப்ளம் வரும் அவளுக்கு, அதனால தான் பயத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்படி உங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும்போது லோரன் போயிட்டு அந்த கொலை நடந்த இடத்து போய் நிக்கிறா. நின்றுட்டு இங்க ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொலை நடந்த பிளேஸுக்கு கீழே கை வைக்கிறா. அப்படி கீழே கை வைக்கும் போது அவ இருந்த பிளேஸ் அப்படியே டோட்டலா இருட்டா மாறுது. அப்படியே அந்த இருட்டுல இருந்து ரெண்டு பொண்ணுங்க ஓடி வராங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்க எங்க ஓடி போறாங்களோ கரெக்டா அந்த பிளேஸுக்கு லோரன் ஓடி போறா. இப்படி லோரன் ஓடி போகும்போது இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த டிடெக்டிவ் எட்வர்ட் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்தவங்க ஒரு பிளேஸ் நிக்கிறாங்க. அந்த டைம் அந்த ரெண்டு பொண்ணுங்கள ஜெசிகா என்ன சொல்றா, நான் இந்த ஒரு பிளேஸுக்கு 6 வருஷமா வந்துட்டு இருக்கேன், சோ எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான், அதெல்லாம் நான் உனக்கு ஒரு கயிறு கட்ட போறேன்னு சொல்லிட்டு அந்த கயிறு அவளுக்கு கையில கட்டுறா. அந்த டைம் ஜெசிகா பேய மாறி கேட்டிய வந்து கத்தி வச்சு குத்திக்கிட்டே இருக்கிறா. இப்படி குத்தும் போது இப்ப லோரன் வந்து ஜெசிகாவை மாறி, ஜெசிகா என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதான் பாத்தீங்கன்னா லோரன் இப்ப பண்ணிட்டு இருக்கா. சடனா எட்வர்ட் வந்து போது லோரன் நிப்பாட்டு அப்படின்னு சொல்றான். அப்ப கூட லோரன் நிப்பாட்டாம ஜெசிகா என்ன ரியாக்ட் பண்ணாலும் அதான் பண்ணிட்டு இருக்கா. சடனா லோரன், ஐயோ கேட்டி நான் என்ன பண்ணிட்டேன், உன சாவடி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறா. இப்படி ஓடி போயின்னு இருக்கும்போது இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டு எட்வர்ட் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஓடி வந்துட்டே இருக்கான். இப்படி எட்வர்ட் போயிட்டு இருக்கும்போது லோரன் சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான்.
தான். ஆனா லோரேன் வந்து இப்ப ஃபுல்லா ஜெசிகா மாறதுனால அவளுக்கு எதுவுமே காதல விட மாட்டேங்குது. இப்ப ஜெசிகா என்ன பண்ணிட்டு இருக்கோ அதான் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டா ஓடி போறா. ஓடி போயிட்டு ஒரு டேம் இருக்கு, டேம் பக்கத்து சடனா நிக்கிறா. அப்பதான் பாத்தீங்கன்னா எட்வரன் கூப்பிடுற வாய்ஸ் அவளுக்கு கேக்குது. அப்ப லோரேன் எட்வரன் திரும்பி பாக்கும்போது சடனா லோரேனோட காலை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. அதனால லோரேன் கீழே ஓட போகும்போது அந்த டைம் எட்வரன் பிடிச்சிடறான். புடிச்சுட்டு அவளை மேல தூக்குறான். மேல தூக்குன உடனே லோரேன் சொல்றா, அந்த பொண்ணு கீழே தான் இருக்கிறா, கீழே தேட சொல்லு அப்படின்னு சொல்றா. எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து அந்த டேம் கீழே இருக்கிற அந்த பிளேஸ் தேடிட்டு இருக்காங்க. அப்ப அவளோட பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால டிடெக்டிவ் அவங்க கிட்ட வந்து உங்களோட அட்ரஸ் எனக்கு அனுப்புங்க, நாளை கால அந்த கேஸ் ஃபைல் கண்டிப்பா உங்க டேபிள் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் டேபி கால் பண்ணி, நீங்க இந்த மாதிரி இந்த பேய் யாரனே விட்டு போயிடுச்சுன்னு சொன்னீங்களே, ஆனா இந்த பேய் இன்னும் யாரனே கூட தான் இருக்குது, அவனே சூசைட் பண்ணி செத்து போக சொல்லுது அந்த பேய், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, அப்ப எட்வரன் சொல்றாரு, டேபி கொஞ்சம் பொறுமையா இரு, நாங்க வந்து பிரசன்ட் சேம்பருக்கு கால் பண்ணியாச்சு, இப்ப அந்த இடத்துக்கு ஃபாதர் நியூமன் போயிருவாரு, அவர்கிட்ட சொல்லு 24 மணி நேரம் அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குனு அந்த போன்ல ஏதோ ஒரு கரகரான வாய்ஸ் வருது. இது வந்து ஒரு பேய் வாய்ஸ் மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு பேரும் வந்து போனை கட் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு பேய் இவங்க ரெண்டு பேரும் பேச விடாம தடுக்குது. அப்ப லோரேன் வந்து எட்வர்ட் கிட்ட, நான் இந்த மாதிரி டேவிடோட கையை பிடிச்ச உடனே எனக்கு வந்து ஏதோ ஒரு இல்யூஷன் வந்துச்சு, அதே மாதிரி இல்யூஷன் கண்டிப்பா வந்து ஜெசிகாவோட பாடி தரும் போது வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து ஒரு கனெக்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. சோ இப்ப நம்ம மார்ச்சுக்கு போயிட்டு ஜெசிகாவோட பாடி நான் டச் பண்றேன், அதனால நான் வந்து அந்த கனெக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு அந்த இல்யூஷன் வர இடத்துக்கு போகலாமே, சோ அதை நான் ட்ரை பண்றேன், அது எங்க இருந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பிரிசன்ல இருக்கிற ஆர்னியை காமிக்கிறாங்க. இவன் பாத்தீங்கன்னா சாமியா பயத்துல கதி கலங்கி இருக்கான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பயத்துல இருக்கிறான். அந்த டைம் ஃபாதர் நியூமன் அவங்க கிட்ட வந்து, இந்த நீ இந்த ஹோலி வாட்டர் பிடிச்சிக்கோ, எப்படியாவது ஒரு நாள் மட்டும் தப்பிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அதை வாங்கின ஆர்னி அவனை சுத்தி அந்த ஹோலி வாட்டரை ஊத்திட்டு நடுவில் உட்காந்துக்கிறான். அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைபிள் இருக்க வசந்தத்தை அவன் பாட்டுன்னு வாசிச்சுக்கிட்டே இருக்கான். இதே டைம் டெட் பாடி பக்கத்துக்கு மார்ச்சுக்கு போயிருக்காங்க ரெண்டு பேருமே. அப்ப லோரேன் யாராவது இருக்கீங்களா டோர் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிற, பட் அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்ப எட்வரன் யாருமே இல்லைனா வேற வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டோரை ஓடிச்சுட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏதோ வேற மாதிரி லைட் போல இருக்கு, இது பட்டன் மாதிரி கீ மாதிரி திருப்புனா அந்த லைட் ஆன் ஆகும் இருக்கு. அதனால எட்வரன் என்ன பண்றான், பட்டன் திருப்புறான், அதனால லைட் ஆன் ஆகுது. அப்போ ஜெசிகாவோட பாடி எங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஜெசிகாவோட பாடி கிட்ட போயிட்டு லோரேன் என்ன பண்றா, அவரோட கையை டச் பண்ணி அந்த இலூஷன் ஒரு பிளேஸுக்கு போறதுக்காக ட்ரை பண்றான். இப்படியே கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டே இருக்கிற சரணா என்ன பண்றா, அந்த ஒரு இலூஷனுக்கு போயிட்டா. அப்படியே அந்த சூனியகர் எங்க இருக்கோல அந்த பிளேஸுக்கு போறா. அந்த பிளேஸ் வந்து ரொம்ப இருட்டா இருக்கு, தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்கு, ட்ரெயின் எல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த சூனியகர் இடத்துக்கு போறா. சூனியகரை சுத்தி 12 விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, நடுவில் ஒரு பெரிய கப்புல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து லோரேன் அப்படியே எட்வர்டனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கா. அப்ப எட்வர்டன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அப்ப லோரேன் அவ ஆர்னேவை சூசைட் பண்றதுக்காக தூண்டி விட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப அந்த சூனிய வச்சிருக்க லேடி ஆர்னே கையில இருக்கிற அந்த ஹோலி வாட்டர் பாட்டிலையே உடைக்க வச்சுட்டு அந்த பாட்டில இருந்து வர கிளாஸ் எடுத்து அவன் கையை கட் பண்ணி வைக்கிறான். இதை பார்த்து லோரேன் ஐயோ சாவப்படுறான்னு சொல்லி, அங்க ஒரு மேடம் இருக்கும், அந்த மேடத்தை பத்தி ரொம்ப பவர்ஃபுல்லான மேடை, அந்த மேடையை பார்த்து நான் உங்களுக்கு இப்ப உத்தரவிடுறேன், இது இப்பவே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுனால அந்த மேடையில இருந்து எல்லா பொருளும் சாயுது. அப்படியே காத்தடிக்கிறதுனால அந்த சூனியக்காரி ஏத்தி வச்சிருந்த அந்த விளக்கெல்லாம் அணைய ஆரம்பிச்சிச்சு. இதனால பாத்தீங்கன்னா ஆர்னே சூசைட் பண்ணிக்கும் தப்பிச்சிடறான் அப்படின்னு இவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா இதே டைம் பிரிசன்ல ஆர்னேவோட கை வந்து அவன் கீச்சிட்டான், அதனால அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் எல்லாம் அவன் ஹாஸ்பிடல் தூக்கி போயிட்டாங்க. இதே டைம் லோரன் கிட்ட அந்த லேடி, உன்னால எப்படி இது முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, கடவுள் தான் எனக்கு அந்த வழி காமிச்சிருக்காரு உன்ன மாதிரி ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதே டைலாக அந்த சூனியக்காரியும் சொல்றா, எனக்கு அதை மாதிரி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றா. அப்பதான் வந்து லோரனுக்கு ஒன்னு புரியுது, இப்ப எப்படி லோரேன் இந்த ஒரு கனெக்ஷன் மூலியமா அவ பிளேஸுக்கு போனாலும் அதே மாதிரி அந்த சூனியக்காரியால அந்த கனெக்ஷன் மூலியமா இவங்க வேர்ல்டுக்கு வர முடியும். இது வந்து எட்வரனுக்கு சொல்றா. அப்ப எட்வரன் லோரன் கிட்ட கை எடுத்துரு, கை எடுத்துரு, தயவு செய்து அந்த பொண்ணுல இருந்து கை எடுத்துரு, அப்பதான் கனெக்ஷன் கட் ஆகும் சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். அந்த டைம் பார்த்து கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆகுறதுனால சரி திருப்பி திருப்பணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு திருப்புறான். திருப்பிட்டு பார்க்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் திருப்பும் போது அவங்க பக்கத்துல டெட் பாடி இருந்துச்சு, அந்த டெட் பாடி இப்ப காணும். அப்ப திரும்பி பாக்குறான், அப்ப டெட் பாடி ஏந்து நிக்குது. இதை பார்த்த உடனே எட்வர்ட் லோரேன் முதல்ல கையெடு, முதல்ல கையெடு, அதுல இருந்து கையெடுக்கு கத்திட்டே இருக்கான். அப்ப அந்த போன ஏந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அது பெரிய உருவமா இருக்கு. அந்த உருவம் கரெக்டா லோரேன் கிட்ட ஓடி வருது. அதே டைம் எட்வரன் ஓடி போய் லோரேன் இழுக்கிறான். உடனே அந்த கனெக்ஷன் கட் ஆகுறதுனால அந்த சூனியக்காரியில் எழுந்தின டெட் பாடி இப்போ நார்மல் டெட் பாடியா மாறிடுது. ஏன்னா இப்ப அந்த கனெக்ஷன் கட் ஆனதுனால அந்த சூனியக்காரோட பவரை இங்க யூஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இவங்க வீட்டுக்கு வராங்க. இவங்க வீட்டுக்கு வந்து பாக்கும்போது அப்ப டேபே வந்து அவங்களை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. அப்ப டேபே கிட்ட சாரி மன்னிச்சிரு, எங்களுக்கு அதிகமா ஒர்க்கிறதுனால உன்னோட போனுக்கு எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க உள்ள வரும்போது ஜெசிகாவோட கேஸ் ஃபைலும் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அதே டைம் சைனீஸ் மாதிரி இருக்கவன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பழைய காலத்து சூனியக்காரங்க யூஸ் பண்ற புக் எடுத்து காமிக்கிறான். இந்த புக்கு வந்து லாட்டின் மொழியில எழுதிருக்கு, அதனால வந்து எட்வர்டனால கொஞ்சம் தான் படிக்க முடியும். அப்படி படிச்சு பார்க்கும்போது அவன் கண்டுபிடிக்க விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணி சாவணும், ஒருத்தவங்க வந்து சாவடிக்கப்படணும். இதுதான் வந்து இதுல போட்டிருக்காங்க. இதுக்கு மேல என்ன எதிர்க்குன்னு சொல்லினால படிக்க முடியல அப்படின்னு சொல்றான். அப்ப எட்வர்டன் லோரேன் கிட்ட, நீ என்னென்ன பார்த்த எல்லாத்தையும் கொஞ்சம் டீடைல சொல்லி சொல்லும் போது, அப்ப லோரேன் நான் போன இடத்துல தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருந்துச்சு சீலிங்ல இருந்து, அதுக்கப்புறம் ட்ரெயினோட சவுண்ட் கிடைச்சு, அதுக்கப்புறம் ரிவரோட சவுண்ட் நிறைய கிடைச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப எட்வர்டன் சொல்றான், மேபி நீ பார்த்தது வந்து அண்டர் கிரவுண்டா கூட இருக்கலாம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த கேஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போகும்போது டக்குனு அவனுக்கு வந்து பிரஷர் அதிகமாயிடுச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி கேர் ஆகுது, அப்படியே மயக்கம் போட்டு கீழே வரான், அப்படியே அங்க கட் ஆகுது. அதுக்கப்புறம் மயக்கத்துல இருந்து எழுந்து பாக்குறான். எழுந்து பார்க்கும்போது அந்த வீடு ஃபுல்லா சைலண்டா இருக்கு, யாருமே இல்ல அந்த வீட்டுல. அப்ப லோரேன் லோரேன் சொல்லிட்டு கத்திக்கிட்டு போயினே இருக்கிறான். அப்ப லோரேன் கையில இருக்கிற ஒரு செயின் வந்து கீழே இருக்குது, அதை எடுத்து கையில வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் டோரை பாக்குறான், டோர் வந்து உடஞ்சு போய் கிடக்கு.
கேக்குது. இது யார் உடைச்சிருப்பான்னு சொல்லிட்டு சைடுல பாக்கும்போது அப்பதான் சூனியக்கரி பொம்பளை அவங்க வீட்டுல இருக்கத பாக்குறான். இத பார்த்தவன் என் லோரன் எங்க போயிட்டா, என்ன பண்ணே லோரன், என்ன ஆச்சு அவளுக்கு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த சூனியக்காரி, நீங்க ரொம்ப கண்டுபிடிச்சிட்டீங்க, என்கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போறான். அப்போ எட்வர்டன் திரும்பி பாக்குறான். அந்த இடத்துக்கு அந்த மார்ச்சில லோரன் அட்டாக் பண்ண வந்தவன் இங்க நிக்கிறான். அப்ப அந்த குண்ட எட்வர்டன் அட்டாக் பண்ண வரும்போது எட்வர்டன் எகிரி கீழே குதிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கையில பாக்குறான் லாரனோட செயின் இருக்கு. அந்த செயின் இருந்த போதுமே எல்லா பேயும் அடக்கலாமே. உடனே அந்த செயினை வச்சு அந்த குண்டாருக்கு பேய ஜபம் பண்ணிக்கிட்டு அந்த பேய விரட்ட ட்ரை பண்றான். அந்த அவர் ஜபம் பண்ணும் போது நிறைய காத்தடிக்குது, பேய் வந்து அப்படி இப்படி வளருது. இந்த எட்வர்டன் என்னதான் மந்திரம் பண்ணாலும் அவன் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம் ஒரு கத்தி எடுத்து குத்த வரும்போது அப்ப அந்த சைனீஸ் மாதிரி இருக்கும் கட்டக்குன்னு கை பிடிக்கிறான். என்னடன்னு பார்த்தா அவன் குத்த வருது அவன் ஒய்ஃப் தான். இந்த சூனியக்காரி தான் பாத்தீங்கன்னா டோட்டலா இவனோட ஒய்ஃபையே இவன் கண்ணுக்கு அந்த செத்து போன குண்ட மாதிரி தெரிய வச்சிருக்கா. இது எப்படின்னா இதுக்கு முன்னாடி யாருனே அவன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரூனோவே பேய பார்த்தான் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் அவன் ஒய்ஃபையே பேய பாத்துருக்கான். இப்படி என்னோட ஒய்ஃபை நான் கத்தியால குத்த வந்தானு சொல்லிட்டு கத்திய கீழே போட்டுட்டு என்ன மன்னிச்சுக்கோ நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த சைனீஸ் மாதிரி இருக்கவன் என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு இப்ப நீங்க லாரன் என்ன கொலை பண்ண வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு எட்வர்டன் அவ இங்க தான் இருக்கா, அவ இங்க தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா, அவ எப்படி இங்க வந்தா, அவளால எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு, அவ கண்டிப்பா ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு தேடிட்டே இருக்கான். அப்ப லோரேன் ஒரு பூச்செடியை பார்த்துட்டு இது எப்ப வந்துச்சு, இது எப்படி இங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த சைனீஸ் மாதிரி இருக்கவன் இது நேத்து தான் வந்துச்சு, ஏதோ லேட் டெலிவரினு சொல்லி டெலிவரி பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான். இது பார்த்த எட்வர்டன் அதுக்கிட்ட வந்து அது பூத்தொட்டி எடுத்து அதுல இருக்க பூ அப்படின்னு நசுக்கிறான். அப்படியே அது வந்து கருகி போன மாதிரி மாறுது. அப்படியே அந்த பீங்கான போட்டு உடைக்கிறான். உடைக்கும் போதுதான் டேவிட் வீட்டுல பார்த்த அதே மாதிரி சூனி வச்ச பொம்மை இப்போ இந்த ஒரு பீங்காங்குழியும் இருக்கு. அப்படியே அடுத்த நாள் காலை விடியுது. இப்ப எட்வர்டன் அந்த லேடி எப்படியோ தடுத்தே ஆகணும், அவளை சும்மா ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே அசிஸ்டன்ட்டும் அந்த கேஸ் ஃபைல கோத்ரூ பண்ணி அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் லோரன் டேபி கிட்ட நீ வந்து ஆர்னி கூட இரு, உன் கூட ஃபாதர் நியூமனை கூட்டின்னு போ, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, இந்த மாதிரி அவன் ஏதாவது பண்ணும்போது அவனை காப்பாத்த ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நான் ஃபாதர் கேஸ்டன் கிட்ட போயிட்டு இந்த சூனியக்கரி புக்ல அப்படி என்னதான் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு போறான். அப்படியே நைட் டைம் ஆகுது. இப்போ ஆர்னே கூட டோபி இருக்கா, எட்வர்டன் வந்து இந்த சூனியக்கரி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த ஊர் மேப்பை வச்சு அந்த ஊர் மேப்ல இந்த ஜெசிகா கேட்டி ரெண்டு பேரும் எங்க ஸ்டே பண்ணாங்க, எங்க படிச்சாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அவங்க ஒரு பிளேஸ் மேப் எடுத்து வச்சுட்டு இந்த பிளேஸ்ல லோரன் சொன்ன மாதிரி எந்த பிளேஸ் ட்ரெயின் ஓடுது, எந்த பிளேஸ் வந்து ரிவர் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க பாக்குறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது அவங்க ஒரு பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. அது பார்த்த உடனே எட்வர்டன் ஐயோ போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க வந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் லோரன் ஃபாதர் கேஸ்டன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி இந்த சூனியக்காரி புக்ல என்ன எழுதிருக்குன்னு சொல்லிட்டு படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவர் படிச்சு ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த சூனியத்தை முடிக்கிறதுக்கு மொத்தம் மூணு பேர் பலி கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த மூணு பேர் பலி கொடுத்தா மட்டும்தான் இந்த ஒரு சூனியம் வந்து சக்சஸ் ஆகும். அந்த மூணு பேர்ல ஒருத்தவன் கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிறவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ லோரன் வந்து சமய டிஸ்டர்ப் ஆகிறான். அப்ப அந்த ஃபாதர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த மூணாவது ஒரு ஆள் என் ஹஸ்பண்ட் தான், நேற்று எங்களோட வீட்டுல அந்த சூனியக்காரி வச்சு இந்த பொம்மையை பார்த்தேன், ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு என் ஹஸ்பண்ட் தான் வந்து மூணாவது பலின்னு, இப்ப நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்கிறா. அப்ப அந்த ஃபாதர் என்ன சொல்றாரு, என் கூட வான்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பேஸ்மெண்ட் கூட்டு போறாரு. அந்த பேஸ்மெண்ட் கூட்டு போகும்போது ஹீரோயினுக்கு அந்த பேஸ்மெண்ட்குள்ள போறதுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. இருந்தாலும் ஃபாதர் கூப்பிடறாருன்னு சொல்லிட்டு கீழே போறான். கீழே போன உடனே ஃபாதர் லோரன் கிட்ட ஒரு ஆல்பத்தை கொடுத்துட்டு இதை பாருன்னு சொல்றாரு. உடனே லோரன் அந்த ஆல்பத்தை திருப்பி பார்க்கும்போது குழந்தைங்க போட்டோ இருக்கு. அந்த போட்டோ பார்த்த உடனே லோரன் ஃபாதர் கிட்ட கேக்குறா, இது உங்களோட பொண்ணா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ஃபாதர் ஆமா என் குழந்தை பிறக்கும் போது என் ஒய்ஃப் இறந்துட்டா, நான் என்னோட குழந்தைய ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா வளர்த்தேன், இது வந்து சர்ச்சில் இருக்க யாருக்குமே தெரியாது, அப்படி வளர்த்துக்கிட்டே நானும் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன், சூனியத்தை பத்தியும் சூனியக்காரங்க பத்தியும் சாய்த்தான பத்தியும் படிக்க ஆரம்பிச்சேன், இப்படி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இந்த விஷயம் என் பொண்ணு அஃபெக்ட் பண்ண நான் எதிர்பார்க்கவே அப்படின்னு சொல்றான். உடனே லோரன் அந்த ஆல்பத்தை திருப்பி பார்க்கும்போது அந்த ஆல்பத்தில் இருக்கிற அந்த பொண்ணு இப்ப இருக்கிற அந்த சூனியக்காரி தான். அதை பார்த்த உடனே லோரன் நான் உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி வந்து ஹெல்ப் கேட்டேன், அந்த டைம் கூட நீங்க இதை பத்தி சொல்லவே இல்லையே, நீங்க அட்லீஸ்ட் சொல்லிருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஃபாதர் சொல்றாரு, அவன் என்னதான் இருந்தாலும் என்னோட பொண்ணாச்சு, நான் எப்படி என்னோட பொண்ணு விட்டு கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இந்த பேஸ்மெண்ட் கடையில் ஒரு டனல் போகும், அந்த டனல தான் அவ சூனியத்துக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா, இப்ப நடக்கிற ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணா அந்த சிம்பிள் போட்டு இருக்க அந்த மேடையை உடச்சே ஆகணும், அப்பதான் அந்த சூனியம் ஓடையும், இல்லனா அவ கண்டிப்பா அந்த மூணு பலியை கொடுத்துருவா அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது சூனியக்கரி வர சவுண்ட் கேக்குது. அதனால ஃபாதர் என்னோட பொண்ணு வந்துட்டா, சோ நீ போயிட்டு அந்த மேடையை ஓட அப்படின்னு சொல்லிட்டு அவரு சீக்கிரட்டா இருக்கான் டோர் திறந்துட்டு லோரனை உள்ள போக சொல்லிட்டு டோரை போட்டிடுறாரு. இப்படி பூட்டிட்டு திரும்பி பாக்குறாரு, அந்த சூனியக்காரி பொண்ணு அப்படி நிக்கிறா. சூனியக்காரி பார்த்த உடனே அப்படியே போய் உக்காடுறாரு, நான் உன்னோட அப்பாவை தோத்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே சூனியக்காரி டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அவ அப்பாவோட கழுத்து அடுத்து சாவடிக்கிறா. இப்படியே டனலுக்குள்ள போன ஹீரோயின் அந்த சூனி நடக்கிற மேடையை பாத்துட்டா. அந்த மேடையை எப்படியாவது உடைக்கணும்னு அந்த மேடையை தெளிவுல ட்ரை பண்றா, ஆனா அது ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால அவளால் தலவே முடியல. இதே டைம் அந்த சூனியக்காரி அப்படியே பொறுமையா லோரன் கிட்ட நடந்து வந்து நிக்கிறா. அதே டைம் எட்வர்டன் வெளியே காரத்து வந்து நிப்பாட்டிட்டு லோரன் பேரு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறான். அந்த டைம் லோரன் வந்து ஏடு என்ன காப்பாத்து என்ன காப்பாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறான். இந்த சவுண்ட் டனலுக்குள்ள கேக்குறதுனால அந்த டனல் இருக்க டோரை உடச்சிட்டு எட்வர்டன் உள்ள வரான். இதே டைம் உள்ள இருக்கிற லோரன் ஏடு என்ன காப்பாத்து காப்பாதுன்னு சொல்லிட்டு ஓடி போறா. ஓடி போயிட்டு ஏதோ கழுத்து அடி கீழே விழுறா. கீழே விழும்போது அவளுக்கு முன்னாடி அவள மாதிரி ஒரு உருவம் நிக்குது. இவ பண்ற மாதிரி அவ பண்ற, அவ பண்ற மாதிரி இவன் பண்றா, டக்குன்னு பண்றான். அந்த பயத்துல பின்னாடி பக்கம் ஓடிறா. பின்னாடி பக்கம் ஓடிறும் போது ஒரு டோரை வந்து இவளே சாத்துறா. சாதிரி திரும்பி பார்க்கும்போது அந்த சூனியக்காரி பண்ணி அவளை புடிச்சிட்டா. புடிச்சிட்டு லோரனோட கண்ணுல கத்திய குத்த வரும்போது அப்ப
அப்ப லோரன் செம்மையா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறா. அந்த டைம் சூனியகாரி லோரன் கண்ணத்தர என்ன நல்லா பாரு கண்ணத்தர நல்லா பாருன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறா. அந்த டைம் கண்ணத்தந்து பாக்கும்போது இவ கண்ணு வழியா இவளை இவளைய பாக்குறா. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால இவ பாக்குற மாதிரி அவளும் பாக்குற அவ பாக்குற மாதிரி இவளும் பாக்குறா. அந்த டைம் லோரன் வந்து அவ கண்ணு மூலியமா பக்கத்துல கல்ல பாத்துறா. அந்த கல்ல எடுத்து கரெக்டா அந்த சூனியகாரி மண்டல அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறா. இதே டைம் எட்வரன் டோர் எல்லாம் ஓடிச்சு கீழே வரான். கீழே வந்துட்டு லோரன் எங்க இருக்குன்னு கத்துறான். அப்ப அவன் நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரும்போது டக்குனு சூனியகாரிய மாறி அவ கையில இருக்க பவுடர் அவன் கண்ணுல ஊதுறா. அவ்வளவுதான் அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் சூனியகாரி போயிட்டு அவளுக்கு தேவையான சடங்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப யாருனவே எப்படியாவது காலி பண்ணி ஆகணும், அதனால அந்த சடங்கை செய்ய ஆரம்பிக்கிறா. இதே டைம் இந்த சூனியகாரி ஊதின புகனால எட்வரன் ஸ்கூல்ல ஏதோ ஒரு பேய் வந்துச்சு போல இருக்கு. அதனால அவன் லோரனை எப்படியாவது கொலப்பணும்னு சொல்லிட்டு அவளை சாவடிக்கிறதுக்காக அவன் வச்சிருந்த அந்த பெரிய சுத்தி வச்சு அவளை சாவடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த சூனியகாரி சடங்கு ஆரம்பிச்சதுனால இந்த யாருனே பாத்தீங்கன்னா பேய் பிடிச்சமா துடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த ஃபாதர் நியூமன் அவனுக்கு போதனை சொல்லிட்டே இருக்காரு, பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா எதாலுமே பாத்தீங்கன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் அப்படியே அந்த எட்டுக்கால் பூச்சி மாதிரி நெல்லிடுறான், துடிக்கிறான், அப்படியே எலும்பெல்லாம் உடையுது, அப்படியே அங்க இருக்கிற ஜெனல் எல்லாம் வெடிக்க வைக்கிறான். என்ன பண்ணாலும் இந்த ஏர்னவே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்ப அவனை கட்டி போட்டிருப்பாங்க. அந்த கட்டி போட்ட சங்கிலாம் அறுத்துக்கிட்டு அப்படியே கீழே விழுந்து உடம்புலாம் அப்படியே அந்த சின்ன பையனுக்கு ஆன மாதிரி இவனுக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே கோணல் மணலாம் ஆகுது. அப்படியே அவன் ஒரு கண்ணாடி பேசி கையில எடுத்துக்கிறான். கையில எடுத்துக்கிட்டு அப்படியே அந்தரத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். இந்த அந்தரத்துல பறக்கிறத எல்லாருமே பாக்குறாங்க. அந்த போலீஸ்காரங்க பாக்குறாங்க, இந்த ஃபாதர் பாக்குறாரு, டேபி பாக்குறா. அந்த டைம் அவன் கையில வச்சிருந்த கண்ணாடி எடுத்து கழுத்து வட்டத்துக்காக போறான். அப்ப டேபி அவன் கழுத்து அறுத்துக்காத மாதிரி அவனை தடுத்து நிப்பாட்டுறான். இதே டைம் இந்த பக்கம் லாரன் எப்படியாவது சாவடிக்கணும்னு எட்வரன் அவன் கையில வச்சிருக்க சுத்தியில் வச்சு அடிச்சு அடிச்சு பாக்குறான். அந்த லாரன் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கான். லாரன் வந்து என்ன பாரு, நான் சொல்றத கேளு, என் வாய்ஸ் மட்டும் கேளு, மத்த எதுவுமே திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் எட்வரன் கேக்குற மாதிரி தெரியல. அவளை எப்படியாவது காலி பண்ற முடிவுலயே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டே வரான். இப்படியே அவங்க கிட்ட தப்பிச்சு தப்பிச்சு அந்த சூனியம் பண்ற மேடை கடியில வந்துட்டு என்ன பாருங்க நம்ம லவ் பண்ணதை பத்தி நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம், இந்த சூனியக்கறி நம்ம லவ் வந்து ரொம்ப ரொம்ப வீக் நினைச்சிட்டு இருக்கா, ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம லவ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்னு, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க கேளுங்கன்னு சொல்றா. இதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எட்வரனோட கண்ணு மாறி அவன் கையில வச்சிருக்க சுத்தியில வச்சு அப்படியே அந்த சூனியம் நடக்கிற மேடையை உடச்செடுக்கிறான். இப்படி உடச்சதுனால அங்க சாவன் நினைச்ச ஆரணையும் அப்படி நார்மலா மாறி தமால்னு கீழே விழுறான். அதுக்கப்புறம் சூனியக்காரி இவங்க ரெண்டு பேரிட்டு வந்து கத்தி எடுத்து காமிக்கிறான். அப்ப எட்வரன் சொல்றான், உன்னோட மேடை உடஞ்சு போச்சு, நீ சாத்தானுக்கு மூணு கொலை பண்ணு ப்ராமிஸ் பண்ண, ஆனா நீ ஒரே ஒரு கொலை தான் பண்ணிருக்க, ஒரே ஒரு கொலையால அந்த சாத்தான் திருப்தி அடையாது அப்படின்னு சொல்றான். உடனே அவளோட கையில அப்படியே டோட்டலா முறுக்கி அப்படியே அவளை முட்டி போட்டு வச்சு கையில பின்னாடி போய் உடம்பு தலை எல்லாத்தையும் பின்னாடி திருப்பி இப்ப இந்த சூனியக்காரி மூணு பலி கொடுக்காதனால ஆட்டோமேட்டிக்கா சாத்தான் அவ உருவத்திலே வந்து அவளை அப்படியே டோட்டலா நொறுக்கி சாவடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த டனல் இருந்து மேல வராங்க. அதுக்கப்புறம் நிறைய போலீஸ் ஆபீசர் வழக்கம் போல எல்லா படத்திலயும் வர மாதிரி ஃபைனல் எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏர்னே கோர்ட்டுக்கு போறான். கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் வந்து எட்வரன் லோரன் பாக்குறான். அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதுல ஏர்னே வந்து இந்த கொலை பண்ணதுக்காக 5 வருஷம் தண்டனை அனுபவிக்கிறான். இந்த தண்டனை அனுபவிக்கும் போது டேபியை மேரேஜ் பண்ணிக்கிறான். அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஃபைனலா காஞ்சூரிங் பாத்தோட எண்ட்ல உண்மையான எட்வரன் அண்ட் லோரன் ரெண்டு பேருமே காமிப்பாங்க. அதே மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க இந்த கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோவை அப்படியே போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த படத்துல பார்த்த சின்ன பையன் டேவிட் பேய மாறும்போது ஒரு மாதிரி கொடூரமா பேசியிருப்பான். இப்ப அதே மாதிரி பேய மாறின அந்த சின்ன பையன் டேவிட் உண்மையா எப்படி பேசியிருப்பான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். இதுதான் இந்த பேயோட வாய்ஸ். சோ நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாவது ஒரு மூவில பாக்குறேன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். நான் உங்க எம்ஜி.